ஏர்போர்ட் மூர்த்தி சார், விசிகாவுக்கு 4 தொகுதி வேணும். ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு பேட்டி கொடுத்தா, ஆமாம் நாங்கள் 4 தொகுதி கேட்குறோம், ஒரு பொது தொகுதி. அதையும் அவரே தான் சொன்னார், ஆமாம் எங்களுக்கு ஒரு பொது தொகுதி வேணும். இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மாற்றம் இன்றைக்கி என்ன திடீர்னு விசிகா பக்கம்? சிதம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், அந்த தனித்தொகுதிகளில் 3 தொகுதி வேணும். அப்புறம் வந்து பெரம்பலூர், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி. உங்களுக்கு தெரியும் பெரம்பலூரும் கள்ளக்குறிச்சும் எந்த பெல்ட்டு, அங்கே எந்த வாக்கு அதிகம்னு. ஏன் வந்து இப்போ ஒரு பொது தொகுதி கம்பல்சரி வேணும்ன்றார்? வெளியிலலாம் சொல்கிறாங்க 4 தொகுதின்னு, ஆனால் உள்ளுக்குள்ளே பேசும்போது 2 தொகுதி கொடுத்தா கூட ஒரு பொது தொகுதி கம்பல்சரியாக வேணும். ஓஹோ. இப்போ இந்த கூட்டணியில் இப்போ நம்ம டிஆர் பாலு சொன்னார்ல, வெக்கமானம், சோனு சொர்ணெல்லாம் நான் திமுகவுக்கு வந்த பிறகு விட்டுட்டேன். அரசியலுக்குன்னு சொன்னார் சார். அதான் சார், அரசியல் அவர் வேற எங்கே இருந்தார்? திமுக தான். காங்கிரஸில் இருந்தாரா சொல்லுங்க? இல்லை, திமுக தான் இருந்தார். அப்போது திமுகவில் இருந்த நபர் அப்படி சொல்லிட்டாரா? திமுகவோடு கூட்டணி சேர்ந்த திருமாவளவன் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் பார்த்தா? இல்லை சார், அவங்க சொன்ன வார்த்தை இது, நம்ம சொல்லலை. அவங்க எப்பவும் அதை பற்றி அப்படியெல்லாம் அவர் சொல்லலையே. திருமாவளவன் வீடியோ தரேன், நீங்கள் அதை சேர்த்து போட்டு விடுங்க. வெக்கம் மானம் சூடு சொர்ணம் பார்த்தா அரசியல் செய்ய முடியாது. பெரிய கட்சிகள் என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள்லாம் சேர்ந்தால் 1.25 கிராம் இருப்போமா அப்படின்னு சொல்ல இது வச்சாருன்னா அது எவ்வளவு மனம் இருக்கும் அங்கே இருக்கும். திமுகவில் எவ்வளவு மனம் இருக்கும் இருந்தால் இந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். கூட்டணிகளுக்குள்ளெல்லாம் மனம் இருக்கத்தோடு தான் இருக்காங்களா? நாங்கள் நெருக்கத்தோடு இருக்கோன்னு சொல்கிறாங்க. அது வெளியில் சொல்லலாம் சார். சார், ஒரு மனுஷன் ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் பிரதிநிதி திருமாவளவன், அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த மனுஷனை இப்படி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே ஒரு அழுத்தம், அந்த பெரிய மனப்பான்மை இருக்குன்னு பாருங்க. திமுக எதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க? வந்துட்ட போகக்கூடாது, உள்ளே வந்தவன் உள்ளே வந்ததோடு சரி அப்படின்னு இருக்கு. அது எப்படி சார், அவங்களும் அதை நிர்ணயிக்க முடியாது, இவங்களும் கூட அதை நிர்ணயிக்க முடியாது. அதுக்கு காலச்சூழல் எதை வேணாலும் மாற்றுமே. இப்போ நீங்கள் இவ்வளோ சீட்டு கேட்டிருக்கீங்களா, அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? சரி, எந்த சின்னத்தில் நிற்க போகிறீங்க? முதல்ல தொகுதி முடிவாகட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன். அப்படின்னா அப்புறம் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? எந்த தொகுதின்னு முடிவாகணும், அந்த தொகுதியில் எந்த சின்னத்தில் யாரை நிற்க வைக்கிறதுன்னு அவங்க சொல்லணும். எவங்க? ஓனர், முதலாளி சொல்லணும். யார், யாரை சொல்கிறீங்க? திமுக சொல்லுங்க சார். அவங்க என்ன ஓனர், இது தப்பு இல்லையா சார்? இப்போ இல்லைன்னா இல்லைங்க, நாங்கள் வந்து எத்தனை சீட்டு வாங்கினாலும் நாங்கள் எங்கள் சொந்த சின்னத்தில் நிற்போங்க. அதுக்கு தான் இன்னைக்கு அவர் டெல்லி போயிருக்கிறாரு. சரி, பெடிஷன்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு அவரே பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், நாங்கள் பானை சின்னத்தை ஒதுக்கணும்னு கோரிக்கை வச்சுட்டு வந்துருக்கிறோம் அப்படின்னு. பானை சின்னத்தை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளரை மட்டும் இன்னொரு சின்னத்தை நிற்க வச்சா என்ன ஆகாதா? இப்போ போன தேர்தல் சார், இது இந்த தேர்தல் சார். அதுக்கு தான் சார் நாங்கள் முன்னாடியே ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம், இது வந்து கொள்கையை பார்த்து பின்பற்றி இயங்குகிற கூட்டணி. எங்களுக்கு வெற்றி முக்கியம் இல்லை, எங்கள் லட்சியம் சனாதனவாதிகள் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு காடை வச்சுருக்கோம்ல, டக்குன்னு ஏதாவது ஒன்று ரெண்டு குறைஞ்சா இதை எடுத்து போட்டுருவோம். நாங்கள் இதுக்காக தான் நிற்கிறோம், எங்களுக்கு பதவி முக்கியம் இல்லை, கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு இருக்கோம். இப்போது இந்த தேர்தலில் ஒரு ஆசிலேஷன் வருது, நாம் வேறு பக்கம் போனால் நமக்கு உரிய மரியாதை கிடைக்குமா அப்படின்னு வந்த பிறகு திமுக ஒரு ஆளை விசிகாவில் இறக்குகிறது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு துணை பொதுச் செயலாளராக ஒரு இறக்கி. சார், நேற்று வரைக்கும் இவங்க திமுக அவங்க கொண்டு போய் இறக்குறாங்கன்னு என்ன சார் இது? இருக்கு சார், கற்பனை குதிரையெல்லாம் ஓட விடுறீங்களே. இப்போ நேற்று வரைக்கும் அவங்க ஐடிவிங்கில் அவங்கள வெற்றி பெறுவதற்காக இருந்த நபர் இன்றைக்கு சரி நம்ம கம்பெனி தான் அது, நீ அங்கே போய் நின்னுங்க. இப்போ திமுகவில் திடீர்னு ஒருத்தர் சார், இப்போ நம்ம இப்படி பொதுவாக பேசும், கலைஞர் இருக்கும்போதே ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது, ஆனால் கூடவே இருந்த ஒரு தான், நம்ம அது வகையில் மறக்க முடியாதுல்ல. இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது உதயநிதி வந்ததுக்கும் ஒரு எதிர்ப்பு வந்தது, ஆனால் அந்த எதிர்ப்பெல்லாம் மீறி ஒரு அப்பா மகன், அப்பா மகன்னு ஒரு 4-5 பேட்ச் அங்கே வந்துடுச்சு. அவங்க ஒரு புது ஆளுக்கு கொடுக்குறோன்னு வச்சுங்க, உன் புள்ள ஓகே, இவர் புள்ள ஓகே, அவர் புள்ள ஓகே, இது யார் புது ஆள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துடும்ல. அதால் சரி இங்கே இல்லை, நம்ம அது நம்ம கம்பெனி தான், நீ அதில் போயிருன்னு ஒரு ஆளை விட்டுருக்காங்க. அதால் நீங்கள் ஒன்றா பாருங்கள், பல அரசியல் மாற்றம் வரலாம்லாம் சொல்லுவாங்க, ஆனால் எந்த காலத்திலும் இவரால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது திமுகவை விட்டு. ஏன்னா நீங்கள் பாருங்கள் சார், திருச்சியில் இந்த மாதிரி ஒரு மலம் தின்ன பிரச்சனை வந்து சார், சார் 100,000 பேரை கூட்டி ஊர்வலம் பண்ணார், மேடையில் ஏற்றினார், அப்படி ஆகி போச்சு, இப்படி ஆச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஊரே தண்ணியை குடிச்சிட்டு இருக்குது. ஏதாவது மூச்சு கட்டினடா, மிகப்பெரிய வளர்ச்சி தானே அது திருமாவுக்கு.
வளர்ச்சியா சார் அது? என்ன சார் அது? இல்லை உயர்வு நவிர்ச்சி அணியா? வளர்ச்சி தான் அது, பேசாமல் இருக்கிறோம்ல. அப்போது இங்கே பாருங்கள், இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு எங்களுக்கு அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, உருவாக்குறதுல நானும் ஒருத்தன். அப்போது இது எல்லாம் எந்த நெருக்கடியில் வருதுன்னு பாருங்கள். என்ன நெருக்கடி? திமுகவின் நெருக்கடி அது. திமுகவை விட்டு இவர் போக முடியாது, அதுக்கு தான் ஒரு லாக்கை போட்டு ஒரு ஆளை அதான் இப்போ அவர் சொன்னாரே இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இவ்வளோ நாள் அப்படி இருந்தது, இப்போ அதிமுகவுடைய நடவடிக்கையால் இப்போ அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இல்லை இல்லை வரணும் இல்லை, வரணும் இல்லை சார், அவர் தானே முடிவு பண்ணாத, வரணும் இல்லை. சரி தொடர்ந்து அப்போ ஒரு காரணம் வேணும்ல, அதுக்கு கூட இந்த இதை ஒரு காரணமாக கூட வச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்ததுன்னா கிழக்கு அவருக்கு சூரியன் மேற்கு உதிச்சிடும். அதால தான் நீங்க ஒரு சீட் ரெண்டு சீட் குறைஞ்சிட போதுன்னு நாங்கெல்லாம் கொள்கையோட இருக்கிறோம், எங்களுக்கு வெற்றி முக்கியம் இல்லை, எங்களோட கொள்கையை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னாங்க. போன தடவை ரெண்டு சீட்டு கொடுத்து ஒரு எம்பியை வந்து அவங்க உதவி சூரியன் சின்னத்தில் நிற்க வச்சாங்க. ரெண்டு எம்பிக்கள் நின்று ஓட்டுவாங்கன்னா அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு தெரியும்ல, தெரிஞ்ச பிறகும் அது அங்கீகாரம் வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தரை அவங்க சின்னத்தில் நிற்க வச்சாங்க. அதுக்கு இன்றைக்கி இவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் வந்து வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு திமுக அதை செஞ்சிச்சு, நாங்கள் எங்களை நசுக்கணுன்ற எண்ணம் இல்லை அப்படின்னு ஒரு பதில் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. இந்த தடவையும் நெருக்கடி இருக்குது, இவி மிஷின் இருக்குது, அதையெல்லாம் சமாளிப்பதற்கு திமுக வெற்றி பெற வேண்டும், அதால் நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்டு நடக்கிறோம் அப்படின்னு ஃபைனலாக முடிச்சிருவாருங்க. ஏங்க அதை அவர் சொல்லவே இல்லை, அவரே சொல்கிறேன் நாலு சார் சொல்லுவார் சார், நாலு சீட்டு அதில் ஒன்று பொது தொகுதி சார், ஒன்றுமே இல்லை சார், இன்னொரு தேசிய கட்சி சார், அந்த கட்சியின் தலைவர் இவர் முடிவு பண்ணுறாருல. இங்கே பாருங்க அந்த கட்சியினுடைய பிரதிநிதியை பக்கத்தில் வச்சுருந்தான் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு வச்சுருந்தா சொல்கிறேன். இவங்க என்ன முடிவு பண்ணாங்க? இவங்க அவங்க அகில இந்திய தலைமை முடிவு பண்ணி அறிவிக்கிறது, அதுல இவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ்? நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சார். இப்போ ரெண்டு சின்னத்துல ஒரு சின்னம் அங்க சின்னம் கொடுத்த பிறகு சொல்லலையா, இல்ல இல்ல வெற்றிக்காக நாங்க நின்னுன்னு அந்த மாதிரி சொல்லிடலாம். எனக்கு புரியல, அதையும் இதையும் ஏன் முடிச்சு போறீங்க, என்ன சம்பந்தம்? அதுதான் பெரிய அண்ணன் மனப்பான்மை இல்ல சார். அவங்க கட்சிக்கு ஒருத்தர் தலைவரா நியமிக்கிறாங்க, ஆமா இவங்க இருக்காங்க, இசிக்கா இருக்காங்க, அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? நாங்க 25 தொகுதியில நிக்கிறோம்ல, நிப்பான ஆளுக்கு 10-12 கேட்டீங்கன்னா இது நான் இஷ்டம் போல கொடுத்துருவோமா? அதால அங்கேயும் என் ஆளை உடனே ஒருத்தரை வைக்கிறேன், அங்கேயும் எனக்கு வேண்டியவரை நான் வைக்கிறேன் அப்படிங்கதான் சார் இது அர்த்தம். அதால அவங்க கட்சியோட முடிவு இல்லை, அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். நான் சொல்லுவார் சொல்லட்டும் சார். இவங்க கூட்டணி எல்லாம் பேசல சார், இவங்க கூட இருக்கிற ஸ்டாஃபுக்கு நீ அங்கே அந்த ரூமுக்கு போய், நீ இந்த ரூமுக்கு போ, நீ ஒன்று எடுத்துக்க ரெண்டு எடுத்துக்க. இப்போ புதுசாக யாராவது ஒருத்தர் போனால் தானே அது பேரு கூட்டணி. ஏற்கனவே இருக்கிற கும்பலில் அண்ணன் சொன்ன மாதிரி நிலைய வித்வானுங்களில் ஏமா நீ இந்த தடவை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசி, நீ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசி அப்படின்னு சொல்கிறது தானே. உங்கள் கூட்டணியெல்லாம் வந்து நாங்கள் ஒன்றா இருக்கோம், ஜனநாயகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க இருந்தா உடனே நீங்கள் இப்படி இல்லை ஒன்றா, அதாவது ஒன்றா இருக்கிறது ஜனநாயகமா? அப்போ உன் கொள்கையும் அவங்க கொள்கையும் ஒன்றா? அதுக்கு எல்லாமே திமுகவில் சேர்ந்துருங்களேன், பிரச்சனையே இல்லையே. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கம்யூனிஸ்டுக்காரன் கூட அவங்க கொள்கையை பேசல, எல்லாம் திமுகவுக்கு தான் பேசினாங்க. ஈவன் காங்கிரஸ் கூட திமுக சார்ந்த போராட்டங்களை தான் வந்து பண்ணியிருந்தாங்களே தவிர இவங்க கட்சியை வளர்க்குற வேலைலாம் செய்யல. விசிகாவும் அந்த மாதிரி தான். அப்போ இன்றைக்கு இப்படி மூச்சு காட்டாமல் இருந்தவங்க இன்னைக்கு கொஞ்சம் முணங்குறாங்கன்னா அதற்கு எதிர்கூட்டணியிலிருந்தால் மாற்றம் தானே தவிர இவங்களாம் நாங்கள் வந்து இவ்வளோ சீட்டு கேட்குறன்ற நிலைமைக்கெல்லாம் வரல. அதால் அதை பயன்படுத்தி ஒன்று ரெண்டு கூடுதலாக கேட்போமா அப்படிங்கிறதானே தவிர, சரி இப்போ இவங்க கேட்கறதுக்கு ஒரு கோலை போட்டு பார்ப்போம், இப்போ கேட்கறது கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க சார்? அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், மதச்சார்பின்மை, ஜனநாயகம் எப்படி இப்போ இப்போ என்ன சொல், அதை தான் சொல்லிட்டாரு, ஆன்சர் சொல்லிட்டாரு. நாங்கள் இதெல்லாம் லிஸ்ட் போட்டிருக்கோம்ல, உண்மையாலுமே எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் அங்கே போயிடுவோம், அதை எங்கே போகிறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.